இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சென்னையின் பரிணாம வளர்ச்சியின் அழகை பதிவு செய்யும் மெட்ராஸ் டு சென்னை. கிழக்கிந்திய கம்பெனியார் சென்னையில் கால் பதித்து மெட்ராஸ் என்ற நகரம் உருவாவதற்கு முன்பே இப்பகுதியில் கட்டப்பட்டதுதான் லஸ் தேவாலயம். ஆங்கிலேயர்களே வராத காலத்தில் இதனை யார் கட்டினார்கள், எதற்காக இங்கு கட்டினார்கள்? இந்த கேள்விகளுக்கான விடையை அறிந்து கொள்ள நாம் சுமார் 500 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் பல நூற்றாண்டுகளாக கடல்வழி வணிகம் நடைபெற்று வந்தாலும் அந்த கப்பல்களெல்லாம் பல நாடுகளை சுற்றி கொண்டே வரவேண்டியிருந்தது. எனவே இந்தியாவிற்கான சுருக்கமான நேரடி கடல் வழியை கண்டறியும் முயற்சிகள் 15 நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்டன. ஸ்பானியரும் போர்த்துகீசியரும் இதில் அதிக ஆர்வம் காட்டினர். கடைசியில் ஜெயித்தது போர்த்துகீசியர்கள்தான். 1498 மே மாதம் 17 போர்த்துகீசிய மாலுமியான வஸ்கோடகாமா வெற்றிகரமாக கேரளத்தின் கோழிக்கோட்டை வந்தடைந்தார். அவர் கண்டுபிடித்த வழியில் பயணித்து போர்ச்சுகலின் லிஸ்பன் நகரிலிருந்து 8 பாதிரிமார்கள் 1500 கோழிக்கோடு வந்தனர். அவர்களில் 3 பேர் கொல்லப்பட்டுவிட்ட நிலையில் எஞ்சியவர்கள் கொச்சின் சென்று மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சில ஆண்டுகள் கழித்து மேலும் தெற்கு நோக்கி அவர்கள் பயணித்த போது கடும் கடல் சீற்றம் காரணமாக அவர்களின் கப்பல் அலைக்கழிக்கப்பட்டது. தங்களை பத்திரமாக கரை சேர்க்குமாறு அவர்கள் மேரி மாதாவிடம் வேண்டிக் கொண்ட போது தூரத்தில் வானில் ஒரு ஒளி தோன்றியதாக கூறப்படுகிறது. அதனை பின்பற்றி கப்பலை செலுத்திய அவர்கள் ஒரு நிலப்பகுதியை அடைந்தனர். தங்களுக்கு வழிகாட்டி பத்திரமாக கரை சேர்த்த மேரி மாதாவிற்கு நன்றி பாராட்டும் விதமாக அந்த காட்டுப்பகுதியிலேயே ஒரு தேவாலயத்தை எழுப்பினர். அதுதான் லஸ் தேவாலயம். கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக முதல் நூற்றாண்டில் இந்தியா வந்த புனித துமையாருக்கும் இந்த பகுதிக்கும் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மலபார் மற்றும் சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் தமது பிரச்சாரத்தை துவங்கிய செயின்ட் தாமஸ் சைதாப்பேட்டைக்கு அருகில் உள்ள சின்னமலைக்கு செல்லும் முன்பாக இன்றைய லஸ் பகுதியில் இருந்த மாந்தோப்பில் ஓய்வெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. தற்போது காணப்படும் லஸ் தேவாலயம் 1516 கட்டப்பட்டது. சென்னையின் முதல் தேவாலயமான இது 16 ஐரோப்பிய பாணியில், அதாவது கூர்மாட அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இத்தாலியில் 16 மிகவும் பிரபலமாக இருந்த பாரோ கட்டட அமைப்பில் இந்த தேவாலயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய தேவாலயத்தின் உள்ளே மேரி மாதாவின் சிலைக்கு மேல் இருக்கும் மாடத்தின் உட்புறத்தில் தங்க நிறத்தில் அழகிய பூ வேலைப்பாடுகள் கண்ணை பறிக்கின்றன. அதேபோல இந்த தேவாலயத்தில் இருக்கும் சிலைகளை சுற்றியும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேவாலயம் இருமுறை கடும் சேதங்களை சந்தித்தது. 1662-1673 இந்த காலகட்டத்தில் கோல்கொண்டா படைகள் இதனை சேதப்படுத்தின. அதே வேளையை 1780 ஹைதர் அலியின் படைகள் செய்தன. சுமார் 500 வரலாற்றை சுமந்தபடி இன்றும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது லஸ் தேவாலயம். 1516 பெத்ரோ தே அடோங்கியா என்ற பாதிரியாரால் கட்டப்பட்டது என்ற செய்தியுடன் பழைய ஐரோப்பிய கல்வெட்டு ஒன்று இங்கிருக்கிறது. 1547-1582 இந்த தேவாலயத்தில் மறு கட்டுமான பணிகள் நடைபெற்றன. மயிலாப்பூரின் லஸ் கார்னர் என்ற பெயருக்கு இந்த தேவாலயமே காரணம்.